அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவான் வக்ரமாகி இருந்தால் ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்தால் என்ன பால்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் வக்ரம் என்று சொன்னால் தன்னுடைய பலனுக்கு மாறான பலன்களை செய்யும் அப்படிங்கிறது தான் விதி இப்போது சனி பகவான் அப்படின்னா உடல் உழைப்பை குறிப்பவர் அப்போ சனி பகவான் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கிறதோ அவர் உடல் உழைப்பின் மூலம் அசாத்தியமான நம்பிக்கையை பெற்று வேலை வாய்ப்பு செய்து தன்னுடைய ஜீவனத்தை ஓட்ட வேண்டும் சனி அதிக உச்சமானாலே வலுத்தாலே அவருக்கு வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் சரி வேலை உடல் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் சரி இதே அது நீச சனியாக இருந்தால் வேலை செய்ய மாட்டாங்க நீச சனியாக இருந்தால் வேலை செய்ய மாட்டாங்க சரி இப்போது ஒரு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்குது அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விதிகள் இருக்குது அது விதின்னு சொல்கிறது கூட ஒரு விசுவல்னு சொல்லலாம் இப்போது ஒரு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் அவருடைய ஜாதகத்தை பார்க்காமையே அவர் உடல் அமை உடல் உரு உருவத்தை அமைப்பை வைத்து அவருக்கு சனி வக்கரமாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சனி குறிக்கக்கூடிய உறுப்பு வந்து தடை உதட்டுக்கு கீழே கீழே தாடை இருக்குன்னா தாவம் கொட்டை எப்படி தாவம் அந்த தாடை இருக்குது பார்த்தீங்களா அந்த தாடை வந்து அந்த ஜாயின்ல வந்து ஒரு சிறிய கேப் மாதிரி ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் அதுதான் வக்கரத்துக்கு அடையாளம் சரிங்களா அப்போது யாருக்கெல்லாம் சனி வக்கரமாக இருக்கும் அவங்க முகத்தை பார்த்த இரட்டை தாடை இருக்கும் இந்த பக்கம் ஒரு தாடை இந்த பக்கம் ரெண்டு இரட்டை தாடை இருக்கும் அப்போ இந்த தாடையை வச்சுக்கிட்டு அவர் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்குது அப்போ சனி வக்கரமாக இருந்தால் என்னாகும் அவர் வந்து மரண் முரண்பட்ட பால்களை செய்வார் அப்படின்னு கேட்கலாம் சனி வக்ரமானாலே மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா உடல் உழைவு பெரும்பாலும் இருக்காது அப்போ அவருடைய தசாபுத்தி காலகட்டத்தில் சனி எந்த இடத்துல இருக்குதோ அந்த ராசிக்கு பின்னாடி போகும் வக்கரமானால் பின்னாடி போகும் அந்த வச்சு தான் நம்ம பலன் சொல்லணும் அப்போ சனி எந்த இடத்துல இருக்கார் எந்த இடத்தை பார்க்கின்றார் எந்த இடத்தை கிரகம் கூட சேர்கிறார் இதை வச்சு நம்ம பலன் சொல்லணும் அதாவது வக்கரமாய் ஒரு கிரகம் தசாபதி நடத்தும் பொழுது இயல்புக்கு மாறான பாலனை தரும் அப்போ அவர் ஒரு உதாரணத்துக்கு அவர் ஐந்தாம் சனி பகவான் இருக்காருன்னா வக்ரமாயி தசாபதி நடத்த காலகட்டத்தில் நாலாம் பாவத்துக்கு சென்று விடுவார் அப்போ அந்த காலகட்டத்தில் எந்தெந்த கிரகத்தோட இணையுது சேருது பார்வை பெறுது இதை வச்சு நம்ம பலன்களை சொல்லிகிட்டே போகலாம் அப்போ வக்ரத்தை வச்சு பலன் சொல்கிறப்போ பின்னோக்கி தான் நம்ம பலன் சொல்லணும் அதே இடத்த வச்சு சொல்லக்கூடாது அப்படி சொல்கிறப்போ என்னாகும் பலன்களிலேயே வித்தியாசம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆக ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரமாக இருந்தால் ஜாதகருக்கு அபரிதமான பலன்கள் ஏற்படும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்காது அது சனியுடைய என்ன பொசிஷனோ அதை பொறுத்து மாறுபாடுகள் ஏற்படும் இருந்தாலும் சனி பகவான் வக்ரம் என்பது பெரும்பாலும் நன்மையை தருகிறது நன்றி வணக்கம்